Hi friends, in this video, we will see how Free Fire is PC and laptop in the Bluestacks. In the video, we will see a small intro to our channel. We will see an emulator and PC related video. Subscribe to our channel. Okay, let's go to the video. Okay, we will see Bluestacks in Free Fire. Bluestack already வச்சிருக்கீங்க வந்து டைரக்டா ப்ளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணலாம் அந்த டைம்ல ஒரு சிலருக்கு வந்து சில எரர் வரும் அதனால வந்து நீங்க வந்து Bluestack வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசா Bluestack 5 வந்து டவுன்லோட் பண்ணலாம் எப்படி Bluestack 5 வந்து அன்இன்ஸ்டால் பண்றதுன்னு தனியா ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரௌசர் ஓபன் பண்ணீங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு கூகுள் பேஜ் வந்துட்டு Bluestacks டவுன்லோட் அடிங்க First, you can click on the link. This is the link in the description. You can click on the link. First, you can click on the link. Click on the Bluestack 10 download. You can Bluestack 5 32-bit, 64-bit. You can download the card. You can check the 32-bit, 64-bit. You can check the card. You can check the card. You can check the test page. You can check the test page. You can check the computer or this PC. You can click on the Click on the right click property. Right click on the property. Property click on the property. Click on the first system. System is about. Kila on the device specification. Device name, processor, RAM, system type. Last முன்னாடி இருக்கு பாருங்க சிஸ்டம் டைப் 64 bit ஆபரேட்டிங் சிஸ்டம் அப்படினு போட்டுருக்கா உங்க பிசில இந்த இடத்துல 64 bit இருக்கா 32 bit இருக்கான்னு பாத்துங்க இத வச்சு நீங்க உங்க OS வந்து 64 bit ஆ 32 bit ஆ நீங்க செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பிரவுசர் வாங்க பிரவுசர் வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கறத டவுன்லோட் பண்ணீங்க நான் வந்து 64 bit OS இருக்கறதனால 64 bit கிளிக் பண்றேன் ஓகே கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டவுன்லோட் ஆயிடும் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணுங்க ஃபோல்டர் ஓபன் பண்ணீங்கன்னா Bluestack இன்ஸ்டாலர் வந்து டவுன்லோட் ஆயிருக்கும் அத வந்து பாத்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்க்கு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க எஸ் கொடுங்க Bluestack செட்டப் வந்து எஸ் ஆர் நோ கேக்கும் எஸ் கொடுங்க ஓகே இன்ஸ்டால் நோ கேக்கும் இதுல வந்து ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் இருக்கும் அத கிளிக் பண்ணுங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஃபோல்டர் சேஞ்ச் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் சி ல இன்ஸ்டால் பண்றீங்களா இல்ல வேற டிஸ்க்ல இன்ஸ்டால் பண்றீங்களா சி ல ஸ்பேஸ் இருந்தா சி ல இன்ஸ்டால் பண்ணீங்க ஒரு சிலர் வந்து எஸ்எஸ்டி போட்டிருப்பீங்க எஸ்எஸ்டி போட்டிருக்கீங்களா வந்து சிஎல்ஏ இன்ஸ்டால் பண்ணுங்க அப்போ தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து சிஎல்ஏ இன்ஸ்டால் பண்ணுறேன் இன்ஸ்டால் நவ் கொடுங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 164 MB வந்து Bluestack வந்து டவுன்லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 647 MB ஆப் வந்து டவுன்லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய எரர் வரும் அந்த எரர்லாம் எப்படி சால்வ் பண்ணதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ எண்டில் வந்து எரரை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எரர் வராது அதனால இந்த வீடியோ வந்து நான் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன் வீடியோ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துங்க மறுபடியும் ஒரு 115 MB வந்து டவுன்லோட் ஆகுது மொத்தமாக பார்த்தீங்கன்னா Bluestack ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 GB இன்டர்நெட் வந்து தேவைப்படும் ஓகே இன்ஸ்டால் ஆயிடுச்சு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எஸ் கேட்கும் எஸ் கொடுங்க ஃபினிஷிங் போஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸு வெயிட் பண்ணுங்க ஓகே எஸ் கொடுங்க Bluestack வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஓகே கைஸ் Bluestack வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Bluestack வந்து நம்ம செட்டிங்ஸில் வந்து கொஞ்சம் செட் பண்ணிடலாம் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி பல வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது இல்லாமல் இந்த வீடியோ எண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரர்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஆட் பண்ணியிருக்கேன் ஓகே Bluestack 5 வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வாங்க மேலே மூணு கோட் இருக்கும் ரைட் சைட் டாப் கார்னரில் அதில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிபியு அலாகேஷன் இருக்கும் அதில் எத்தனை கோர் அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிங்க இதெல்லாம் எங்கே போய் நீங்கள் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் சொன்ன மாதிரி திஸ் பிசியை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள் கம்ப்யூட்டரை ப்ராப்பர்ட்டி எழுத்துங்க ப்ராப்பர்ட்டி எழுத்துனீங்கன்னா இங்கேயே போட்டிருக்கும் ப்ராசர் வந்து AMD ரைசன் 7 8 கோர்னு போட்டிருக்கா அதுக்கப்புறம் ரேம் எத்தனை ஜிபி ரேம் 16 GB போட்டிருக்கு அதுக்கப்புறம் சிஸ்டம் டைப் 64 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே வந்து இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் OS கீழே பார்த்துக்கலாம் OS வந்து விண்டோஸ் லெவல் ப்ரோ திஸ் பிசியை வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டியில் செக் பண்ணிங்கன்னா இப்போ என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா 8 கோரு அதனால் நான் வந்து கஸ்டம் கொடுத்து 8 கோர் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு உங்கள் பிசி எத்தனை கோரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க மெமரி அலோகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஜிபி ரேம் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கிங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா 64 GB போட்டதுனால 12 GB வந்து இது கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் மோடு வந்து ஹை பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருங்க
அதுக்கப்புறம் ஃப்ரேம் ரேட் வந்து 60 FPS வந்து எனபிள் ஆயிருக்கும். உங்களுக்கு அதிகமாக ஃப்ரேம் ரேட் வேணும்னா கீழே வந்து எனபிள் ஹை ஃப்ரேம் ரேட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து FPS வந்து எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். 90 FPS வச்சுக்கலாம், இல்லை 240 வேணுனாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் டிஸ்பிளே FPS வந்து கேம் விளையாடும் போது எவ்வளோன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே FPS டியூரிங் கேம் பிளேன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிங்க. அதை எனபிள் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருங்க. சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, மறுபடியும் செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வாங்க. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் நான் வந்து பார்த்திங்கன்னா 1080 pixels வந்து கொடுத்துக்குறேன். உங்கள் மானிட்டர் என்ன சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துங்க. டிபிஐ வந்து அதிகமாக கொடுத்திங்கன்னா கிளாரிட்டி கேம் வந்து கிளாரிட்டியாக இருக்கும். நான் வந்து டிபிஐ வந்து 320 dpi கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கட்சரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு வேணுங்கிற செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்து மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் வாங்க. கிராஃபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் இன்ஜின் மோடு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துங்க. காம்பேக்டபிலிட்டியில் இருக்கும், அதை பர்ஃபார்மன்ஸும் மாற்றுங்க. கிராஃபிக்ஸ் சென்டரை வந்து ஓப்பன் ஜிஎல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் ரெண்டரர் வந்து ஆட்டோலேயே இருக்கட்டும். ASTC டெக்சர்னு இருக்கும், அதை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிட்டு ப்ரிஃபர்டு டெடிக்கேட்டட் ஜிபியூன்னு இருக்குது, அதை எனபிள் பண்ணிங்க. எனபிள் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்க மறுபடியும் ரீஸ்டார்ட் கேட்கும், ரீஸ்டார்ட் கொடுங்க. ப்ளூ ஸ்டாக் ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு டாப் கார்னரில் வந்து மறுபடியும் செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வாங்க. ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் ப்ரொஃபைல்னு இருக்கும், அதில் வந்து சூஸ் ப்ரீ டிஃபைனட் ப்ரொஃபைல்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து SROG 2 செலக்ட் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் S20 Ultra அதுதான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நெட்ஒர்க் ப்ரொவைடர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எது வேணுமா செலக்ட் பண்ணலாம். ஜியோ, ஏர்டெல் எது வேணால் செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்து பார்த்திங்கன்னா கீழே எபோட் இருக்கும், லெஃப்ட் சைட் லோ கார்னரில் எபோட் வாங்க. எபோட் வந்துட்டு உங்கள் ஆப் வந்து எப்பவுமே அப்டேட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. சில டைம் வந்து எரர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல அப்டேட்டில் இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்டேட்டில் இருந்ததுன்னா அந்த மாதிரி எரர்லாம் சால்வ் ஆயிரும், அப்டேட் இல்லைன்னா அப்டேட் பண்ணிக்கிங்க. ஓகே, செட்டிங் செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூஸ்டாக்குடைய ஹோம் பேஜ் வாங்க. ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ப்ளே ஸ்டோர் இருக்கும், ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி சைன் இன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் வந்து சைன் இன் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்னு டைப் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தவங்க பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுக்கும், இன்ஸ்டால் கொடுக்கும் கேம் வந்து டவுன்லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து ஒரு 601 MPக்கு வந்து டவுன்லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டாக் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 GB தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 600 MPி தேவைப்படும். ஓகே, கேம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ப்ளே இருக்கும், ப்ளே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஃப்ரீ ஃபயர் வந்து ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். அக்சஸ் டிஸ்கிரிப்ஷன் வரும், அதில் கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து அலோவ் மீடியா இதெல்லாம் கேட்கும், அலோவ் கொடுங்க. கேம் ரிசோர்ஸ் வந்து ஒரு 15 MPி டவுன்லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், கேம் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி இருக்கும், அக்ரி எல்லாம் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கெஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். ஓகே கைஸ், கேம் டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் F6 எழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து கீ மேப்பிங் வந்து தெரியும். நீங்கள் கேம் வந்து விளையாடும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் F6 எழுத்துனீங்கன்னா வரும். மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F6 எழுத்துனீங்கன்னா ஹைட் ஆயிரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா WASD தெரியுதா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் F6 எழுத்துனீங்கன்னா வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா வந்து F11 எழுத்தினா ஃபுல் ஸ்க்ரீன் வந்து எக்ஸிட்டு, மறுபடியும் F11 எழுத்தினா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். ஓகே கைஸ், கேம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாகின் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து ப்ளூ ஸ்டாக் இன்ஸ்டால் பண்ணி கேமை டவுன்லோட் பண்ணதுக்கு வந்து எரர் வரும், அந்த எரர்லாம் எப்படி சால்வ் பண்ணுதுன்னு நான் பின்னாடி ஆட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் புதுசாக ப்ளூ ஸ்டாக் 5 டவுன்லோட் பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு சிலர் எரர் வரும், நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து கேனாட் ஸ்டார்ட் ப்ளூ ஸ்டாக் 5, ப்ளீஸ் சென்ட் இயர் ப்ராப்ளம் ரிப்போர்ட் அப்படின்னு வரும், இல்லைனா விசுவலைசேஷன் வந்து டிசபிள் இருக்குது அப்படின்னு வரும், இல்லைனா இந்த மாதிரி கிளாக் வாட்ச் டாக் டைம் அவுட் அப்படிங்கிற எரர் வரும். இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் பயோஸில் போய் விசுவலைசேஷன் வந்து எனேபிள் பண்ணணும், அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இன்டெல் வச்சுருக்கீங்க வந்து பார்த்திங்கன்னா பயோஸில் F11 F12 அழுத்தி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பயோஸ்குள்ளே போயிட்டு இன்டெல் விசுவல் டெக்னாலஜி அப்படின்னு இருக்கும், இதை வந்து எனபிள் பண்ணணும். இது எப்படின்னு தனியாக ஒரு வீடியோ பார்த்துங்க, ஏன்னா இதை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. இது வந்து பயோஸில் இருக்கும் செட்டிங்ஸ், அதனால் நான் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதனால் நான் இதை பண்ணணும்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து இதுக்கு வந்து தனி வீடியோ பார்த்து ரெக்கார்ட் பண்ணிங்க. ஒவ்வொரு
மதர் போர்டுக்கு தகுந்த மாதிரி இது வந்து வேறு மாதிரி இருக்கும். இன்டெலுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து ஆர்ஓஸ்ங்கிற மதர் போர்டு வச்சுருக்கேன், அதில் வந்து எஸ்விஎம் மோட்னு இருக்கும். இந்த எஸ்விஎம் மோடு வந்து எனபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் எம்எஸ்ஐ வச்சுருக்கவங்களுக்கு வந்து அதுவும் எஸ்விஎம் மோட்னு தான் இருக்கும். அது ஆனால் அந்த செட்டிங்ஸ் வந்து வேறு இடத்துல இருக்கும். நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பார்த்துங்க, உங்கள் மதர் போர்டுடைய நேமை போட்டு. இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ளூஸ்டாக் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஏதோ ஒரு வீடியோ வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.